ஹை காய்ஸ் குட் ஈவினிங் டூ எவ்வரி ஒன் அண்ட் வெல்கம் டு தி சேனல் அடாப்டு ஃபோர் செவன் தமிழ் டு பாயிண்ட் ஓ யர் ஸோ ஐ திங்க் எல்லாருமே வந்து செஷனுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இஃப் யூ கைஸ் ஆர் ரெடி ஸோ ஜஸ்ட் கிவ் மீ அ லைக் அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கு முன்னாடி ஆடியோ வீடியோ இது எல்லாமே கிளியராக இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணிவிடுங்க கைஸ் இஸ் மை ஆடியோ அண்ட் வீடியோ போதா கிளியர் ஃபார் எவ்ரி ஒன் இஸ் மை ஆடியோ அண்ட் வீடியோ போதா கிளியர் ஓகே பைன் ஐ ஹோப் சோ எல்லாமே கிளியரா இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் த செஷண்ட் இயர் இன்னைக்கு நம்மளோட டென்த் ஸ்டாண்டர்ட் எம்எர்சி ஆகுது எஸ்பெஷலி ஃபார் க்ரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்காக டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக ஆம் ஜஸ்ட் கோயின் டு கிவ் யூ ஆல் தி சினோன் எம் ஓவர் இயர் ஸோ இந்த சினானம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ் ஆகும்னு எனக்கே தெரியல பட் ஆம் ஜஸ்ட் கோயின் டு கிவ் யூ ஆல் த சினானம்ஸ் ஆன்டோனிம் ஸோ கிரமேடிக்கல் கொஷன் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு நாளும் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ கைஸ் பீ ரெடி டு ஃபேஸஸ் ஈச் அண்ட் எவ்வரி கொஷ்டன் பிளஸ் எந்த அளவுக்கு மெமரைஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மெமரி பண்ணிக்கோங்க

ஐ ஹோப் எல்லாருமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட கதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் முதன் முதல்ல அந்த ஃப்ளைட்டுகுள்ளார ட்ராவல் பண்றது இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ட பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டோரி கம்ப்ளீட் கதை அந்த ஸ்டோரியை முதல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறது அதாவது இந்த சீகலை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டோரி இல்லையா சீகல் பாத்தின கம்ப்ளீட் ஸ்டோரியில அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிற அந்த உணர்வுகளை ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த ஷேரிங் பார்ட்டுல என்னென்ன முக்கியமா

yes guys what is the meaning of the word beckoning beckoning a word oda meaning enna பெக்கோனிங் அப்படிங்கிறது நதிங் வேர்ட் இப்போ நம்ம கைகளை ஆட்டி டாடா சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி டாட்டா சொல்கிறது ஒரு கெஸ்டர் அப்படிங்கிறது தான் தே யூஸ் டு சேவ் பை த வேர்ட் பெக்கோனிங் சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறதோ இல்லை தலையை வந்து ஆட்டி எஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வேர்டை தான் தே யூஸ் டு சேவ் பை த வேர்ட் பெக்கோனிங் இயர் ஸோ பெக்கானிங் அப்படிங்கிற வேர்டுக்கு ஒரே ஒரு மீனிங் என்னென்னா மேக்கிங் ஏ கெஸ்டர் வித் ஹேண்ட் அவங்க கைகளால் அசைச்சு தே யூஸ் டு சே தட் டாடா பாய் இந்த மாதிரி சொல்கிறத தான் பெக்கோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிம்பிளா இதுக்கு ரெமம்பர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்டை வச்சு ஒரு கெஸ்டர் கெஸ்டர் அப்படின்னாலே ஒரு போஸ் ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி கொடுக்கறது அந்த போஸ்டரை தான் வந்து சே பை த வேர்ட் பெக்கானிங் இப்போ ஃபிளைட் ஏறுறீங்க ஏறும் ஏறும்போது கண்டிப்பா எல்லாருமே அந்த டாடா பாய் பை சி யூ இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டாடா பாய் பை சி யூ சொல்ற மாதிரி தான் அந்த பெக்கானிங் அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் ஸோ சிம்பிளா ஃப்ளைட் ஏற போறாங்க ஏற போகும்போது ஒரு பெகௌங் காமிக்கிறாங்க விச் மீன்ஸ் மேக்கிங் எ கெஸ்ட் ஜஸ்ட் பை லீவிங் அப்படின்ற மாதிரி ஷோ பண்றது ஃபர்ஸ்ட் வேர்ட் அடுத்த வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கேக்கல் கேக்கல் அப்படின்னா ஏன்னா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா டாடா கமிஷ்ட்டு ஏறி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஸ்டார்ட் ஆக போகும்போது ஒரு ப்ரோக்கன் நாய்ஸ் அதாவது என்னன்னா ஒரு டருன்னு அப்படியே ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட் மாதிரிலாம் கொடுக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக ஒரு ப்ரோக்கன் ஏதோ ஒன்று உடையிற மாதிரியான ஒரு சின்ன நாய்ஸ் கொடுக்கும் அந்த நாய்ஸ தான் சேவ் பை த தர்ட் கேக்கல் கியர் இஸ் நத்திங் பட் அ ஷார்ப் அப்ரோக்கன் நாய்ஸ் வில் பி கால்ட் அஸ் கேக்கல் என தேர்ட் வேர்ட் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவொர்ட் டெவோர் அப்படிங்கிற வேர்டுக்கு டிவோர் தான் விச் மீன்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப வாண்டட் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத விட எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று சாப்பிட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக அதுவும் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட மிச்சமே வைக்காமல் கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறது அதுக்கு பேர் தான் டெவோர் அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் டெவோர் இஸ் நத்திங் பட் டு ஈச் சம்திங் ஈகர்லி இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ் கியூர்

ஸோ இதில் டெவோர் அப்படிங்கிற வேர்ட் என்ன டெவோர் இஸ் நத்திங் பட் ரொம்ப ஈகராக அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் டெகோர் அப்படி டெவோர் அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் ஓகே அண்ட் நவ் லெட்ஸ் மூவ் ஆன் வித் அவர்ட் நெக்ஸ்ட் வேர்ட் அடுத்த வேர்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ நோஸ் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்திருந்தாங்கனா அதனோட மீனிங் நோ தெரியும் அப்படின்னு சொல்றது ஆனா நோவ் அப்படிங்கிற வேர்ட்னா பைட் அல்லது சூ சம்திங் ரிப்பீட்டட்லி திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த மெனு மெனு சாப்பிட்டுட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் தான் ரிப்பீட்டட் அப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வில் ஆல்வேஸ் சூ விட் சூவிட் ஃபார் அ லாங் டைம் ரொம்ப நேரமாக லைக் எக்ஸாம்பிள் பபுல்காம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் வந்து பபில்காம் தான் say ஆர் can say வி chewing gum chewing gum is the பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஒன் இயர் Okay, that's பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஒன் அதனால ரெமம்பர் தட் கம் அல்லது பபுல் கம் இதாவது ஒரு வேர்டை வச்சு சொன்னாங்கன்னா ரெமம்பர் இட் மீன்ஸ் தான் நெக்ஸ்ட் வேர்ட் அடுத்த அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளைட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு word

கமிங் உத் நெக்ஸ்ட் ஒன் அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ரிங் ஹெர் அப்படிங்கிறது ஈவன் நீங்க எக்ஸாம் லைக் எக்ஸாம்பிள் இப்போ கைஸ் ஐ திங் யூ கைஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்எஸ்சி அப்படின்னா இந்த வேர்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஹெரிங் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா லாங் சில்வர் ஃபிஷ் ஸ்விம்ஸ் என்ன லார்ஜ் குரூப் ஒரு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் ஃபிஷ் வந்து ஒரு இடத்துல நிறைய ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குரூப் ஆஃப் ஃபிஷ் அப்படிங்கிற வேர்டுக்கே வந்து தர் இஸ் அ மீனிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ்க்கு Group of fish வந்து நம்ம எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா we used to call the word like ஷுவல் ஷுவல் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து group of fish, okay, ஒரு மொத்த குரூப் ஒரு gang of fishes இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஷுவல் ஆனால் அதே வந்து long silver fish, silver கலரில் இருக்க fish வந்து ரொம்ப பெரிய லாங் ஃபிஷ் குரூப்பாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு பேர் herring, அதுவும் especially in sea, அதில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து வி கேன் சே இட் இஸ் herring herring இஸ் த ரைட் word ஃபார் that here Okay, that's the right word for this one here. And now coming with our next word. அடுத்த word என்ன பார்த்தீங்னா, ledge. ledge அப்டீங்கிரது is nothing but a narrow shelf. A narrow shelf that just out from vertical surface. ஒரு vertical surfaceல இருந்து கொஞ்சம் நேரோவா ஒரு இடத்துல போகுது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் லெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ லெட்ஜ் லெட்ஜர் இது எல்லாத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சிம்பிளா சொல்லணும்னா லைக் இப்போ நம்ம சுவர்ல வந்து அலமாரி மாதிரி வைப்பாங்க இல்லையா அல மாதிரி வைக்கிறது அது எல்லாமே வந்து லெட்ஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகே சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்ல ஒரு ஜன்னல் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜன்னல் வைக்கிறது அப்படிங்கிறது கூட லெட்ஜ்ன்னு சொல்லலாம்

பிளெயின் டிவ்லி பிளெயின் அப்படின்னா என்ன ரொம்ப 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 சேடாக இருக்கிறது ஆர் பீயிங் வெரி சேட் அப்படின்னு கூட சொல்லலாம் பீயிங் வெரி சேட் அப்படின்னு சொல்லலாம் ஆர் வி கேன் சே சேட்லி ரொம்ப பிளெயினாக இருக்காங்க எதுக்கு எதுலையுமே வந்து ஒரு நாட்டம் நாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லாமல் இருப்பாங்க இன்வால்மெண்ட்டே இல்லாமல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கமான ஃபேஸோட ஒரு சேட்னஸோட இருக்கிறது தான் பிளெயின்

ஸ்டீப் சைட் ஆஃப் அ மவுண்டைன் அப்படிங்கிற வேர்ட்லேயே யு கைஸ் கேன் கெட் எக்ஸாக்ட்லி தாட் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ரைட் அதாவது எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு செங்குத்தான ஒரு பாறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செங்குத்தான ஒரு பாறை அப்படின்றதான் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்காங்க ஸ்டீப் சைடுல இருக்காங்க ரொம்ப செங்குத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் precipice அப்படின்னு சொல்றது ஏன்னா our நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ப்ரீனிங் ப்ரீனிங் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக் அதாவது என்னென்னா தன்னோட ஃபெதர்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பறவை வந்து தன்னோட ரெக்கையில் இருக்கிறத தன்னோட பீக் அதாவது இந்த வாய் மூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வச்சு கிளீன் பண்ணிக்கும் அந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ப்ரீனிங் இட்ஸ் கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக் பீக் வச்சு கிளீன் பண்ணுறதை தான் இந்த யூஸ் டு சேவ் பை த வேர்ட் ப்ரீன்

நார்மலாக சூவிங் அவன் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டினியூஸா சூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஹெரிங் அப்படிங்கிறது அலார்ஜ் ஃபிஷ் ஃபிஷ்ய குரூப் அதுவும் சில்வர் ஃபிஷோட குரூப் அப்படின்னு சொல்றது ஹெரிங் லெட்ஜ் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அலமாரியை ஞாபகம் வச்சுக்கோங்க லெட்ஜுனா அலைமாரி மெக்கேரல் அப்படின்னா என்னன்னா ஃபிஷ் வித் ஸ்ட்ராங் டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ் பிளைன் சேட் அப்படின்னா என்ன ஒரு ஸ்டீப் மவுண்ட் ப்ரீனிங் அப்படிங்கிறதுக்கு ஃபெதர்ஸ் வித் பெக் அதே மாதிரி அடுத்த சில வேர்ட்ஸ் நம்ம பாக்கலாம்

இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு யூ கைஸ் வாட்டர் டு லேர்ன் ஃபோயர் டி என் பி எஸ் குரூப் ஃபோர் மறக்காம மெகா பேக்கே வாங்கிக்கோங்க ஏன்னா டி என் ஃபர்தரா இன்னும் வந்து அதுக்கு ரிலேட்டடான இங்கிலீஷ் பேக் தனியா ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் ஈவன் அதுக்கு தேவையான டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது போது தனித்தனியா பை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரே பேக்கா பை பண்ணிட்டீங்கன்னா டுவெல் மந்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 77% ஆஃபர் எப்படி கெட் பண்ணலாம்னா ஆஃபர் கோடுக்கு என்னோட கோட் Y205 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த கோட் யூஸ் பண்ணீங்கனா 77% ஆஃபர் கெட் பண்ணிக்கலாம் and our next word என்னன்னு பாத்தீங்கனா shrilly shrillyங்கிறது high pitched voice ரொம்ப சத்தமா கத்துறது அப்படினு சொல்றததான் shrillyங்கற வார்த்தை ரொம்பவும் ரொம்ப ரொம்ப அதிக high pitch அப்படிங்கற வார்த்தளையே தெரியும் இல்லையா அதுதான் shrilly and அடுத்த word swoop swoop அப்படினா என்னன்னா move குவிக்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது ஸ்போ அதே வந்து ட்ராட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் சொல்ல போனோன்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆப்போசிட் மாதிரியான வேர்ட் தான் மாடரேட் பேஸ் அதுவும் ரொம்ப ஸ்லோவாக ரன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ட்ராட்டுங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் கம்மிங் வித் அவர் நெக்ஸ்ட் வேர்ட் வெட் வெட் அப்படிங்கிற வேர்டோட ஒன் அண்ட் ஒன்லி மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்பன் ரொம்பவும் ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இல்ல கத்திய கூர்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் அந்த கத்தியை கூர்மைப்படுத்துற மாதிரி படுத்துறதுதான் we வி கேன் சே த மீனிங் ஆஃப் த வேர்ட் வெட் வெட் இஸ் நத்திங் பட் ஷார்பன் டு ஷார்பன் கத்திய நல்ல லைக் அந்த ஷார்ப் பண்ணுவோம் இல்லையா கத்தியோட ஷார்ப்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஐ திங்க் தமிழில் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க ஐ குட் நாட் கெட் இட் அதை தீட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க ரைட் அதை தீட்டி கூறாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கூர்மையாக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் வெட் அப்படிங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் ஃபைன் அடுத்த வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெயின்ட்டிலி டெய்ண்ட்டு அப்படிங்கிற வேர்ட் வந்து டெலிகேட் ரொம்ப டெலிகேட்டடாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் டெயின்ட்டுங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங் And coming with our last and final word, exhausted. Exhausted, abrina <laughs> in order complete energy full away lost Energy loss, loss on the, the tired idea, I mean, so than, Exhausted I mean, word the exact meaning. Okay, guys. So are words clear Words are clear So let's have a quiz on this question. Not more, just over five questions. Matum If you guys are ready, tell me the word yes, let me start with that. ரெடி ஆ நினைக்கிறேன் மீ ஸ்டார்ட் வித்ஷன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் இதுக்கான பேச்சஸ் தனியாக ரன் ஆகிட்டு இருக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன் சிலபஸ் ஏன்னா குரூப் ஒன்ல இந்த தடவை யூனிட் எயிட் யூனிட் நைன்ல இருந்து மட்டும்தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த தடவை குரூப் டூவாக இருக்கட்டும் டூ ஏவாக இருக்கட்டும் அண்ட் குரூப் ஃபோராக இருக்கட்டும் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்கவும் போகிறாங்க ஸோ கைஸ் இதை ஃபுல்லாக நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த பேச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தனித்தனி பேச்சஸ் அல்பட் இந்த எல்லா பேட்ச்க்குமே உங்களுக்கு எக்ஸஸ் வேணும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெகா அதுக்கும் சேம் கோட் இல்ல मैम எனக்கு எல்லாமே வேணாம் எனக்கு just வந்து வெறும் 8 unit 9 மட்டும் போது ரிமைனிங் எனக்கு பிரப்பர் பண்ணி குவேன் இந்த ரெண்டு பேட்சே மட்டும் தனியா பை பண்ணிக்கோங்க சேம் பைவ் வித் செவன் 77% ஹியர் ஓகே गाइस சோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஆன்சர் ஆஃப் திஸ் இங்க குடுத்திருக்கிற வர்ட பாருங்க choose the most appropriate synonym of the underlined word. குடுத்திருக்கிற வர்ட என்ன, the young seagull was alone on his ledge, அப்டியுக்கிறாது question. இதில் ledge அப்டியுக்கிற வர்ட அண்ணி பண்ணிருக்காங்க, அப்போ ledge அப்டியுக்கிற வர்டோடைய synonym என்ன. What is the synonym of the word ledge?

எந்தெந்த ஆப்ஷன்லாம் ஆன்சரா வராது அப்படின்னு எலிமினேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பாதி ஆன்சர்ஸ் ஈஸியா கெட் பண்ணிக்கலாம் long ஆன்சர் ஃபார் திஸ் சில் சில் இஸ் ஆன்சர் ஃபார் word here? எஸ் வாட் இஸ் ஆன்சர் எக்ஸ்பேன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து காமனான வேர்ட் எக்ஸ்பேன்ஸ் அப்படின்னா என அதுதான் மீனிங் அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா என்ன செலவு அப்போ இது கிடையாது எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன ஃபாஸ்ட்னு சொல்லலாம் அப்போ இதுவும் கிடையாது விஷன் அப்படின்னா என்ன பார்வை அதாவது வியூன்னு சொல்லுவாங்க இதுவும் கிடையாது ஸ்ட்ரெச் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எக்ஸ்பாண்ட கூடிய மீனிங் வந்து சி மட்டும்தான் இங்க கரெக்டான ஆன்சர் வேற எந்த வேர்டுமே கிடையாது ஓகே செகண்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சிஸ் ரைட் ஆன்சர் தேர்ட் that

C becomes the right answer for this particular question here okay guys and now coming with our next question his brothers and his little sister ran to the brink ran to the ran abdina yena odiporanga odi poranga see si koda madanga water